ஐயா வணக்கம். ஐயா ஐயா, வணக்கம் தொடர்ந்து நம்ம காணொலியை யூடியூப்ல போட போட சில நண்பர்கள்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த திருமூல சித்தப்பீடம்ன்றீங்க, ஆனால் திருமூலர்னா யாரு? அவர் எழுதுனது திருமந்திரம் தானா? மற்றபடி அவருக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் வரலாறு இருக்கா? அவரை பற்றி வேற எங்கேயாச்சும் தடயங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் விசாரிக்க போக வந்து சில பேர் வந்து பெரிய புராணத்தை பற்றி வளர்க்குங்கன்றாங்க. ஐயா, எங்களுக்காக திருமூலர் சித்தரை பற்றி வேற ஏதாச்சும் தடயங்கள் ஏதாச்சும் இருக்கா? நம்ம மூதாதையர்களோட தடயங்கள் வேற ஏதாச்சும் இருக்கா அவரை பற்றி? அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? அதாவது திருமூலர் வரலாறு அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி பல எடிஷன்ல திருமந்திர நூல்கள் அதுல முதல் விளக்கமாட்டு பல விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் அங்கே வந்தாரு பார்த்துருந்தாருலாம் சொல்றாங்க. இல்ல அப்படி கிடையாது, ஒரு பெரிய புராணம் ஒரு பெரிய இருக்கா என்னது பெரிய புராணம் என்று சொல்லக்கூடியது. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பெரிய ரெக்கார்டு தானே, அத 63 நாயன்மார்களை பற்றி உள்ள வரலாறு விளக்கக்கூடிய டீட்டெயிலான புக்கு என்னது பெரிய புராணம். அதுல வந்து அந்த புக்கு எழுதின யாரு, தெய்வ சேக்கிழார். என்னது தெய்வ சேக்கிழார் தானே, சேக்கிழார் தெய்வ சேக்கிழார்னு சொல்ல காரணம், அவர் வந்து தில்லையில வந்து சிவபெருமான் அவருக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த தில்லை வரலாம் தானே, அந்த உலகலாம் அடி எடுத்து கொடுத்தாரு கொடுத்தாரு. அதனால அவர் வரிசைப்படுத்ததுல அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். அவருடைய விளக்கம் அவரு திருமூலர் வரலாறு பற்றி சொல்லக்கூடியது ஒரு ஹை லெவலா நான் எடுக்கிறேன். என்ன ஹை லெவல நான் பல இதிலும் பார்த்தா அவருடைய விளக்கம் தான் நம்ம. ஏன்னா அவரு அவரு ஒரு திருமுறையாளர். என்ன மற்ற நூல்கள் எழுதக்கூடிய நீங்களும் எழுதலாம், ஒரு புக்கு ஒரு திருமூலர் பற்றி ஒரு புக் எழுதிட்டு அவர் அங்க பறந்து வந்தாரு இங்க அப்படி எல்லாம் எழுதினாலே யாரும் படிப்பாங்க இல்ல. ஆமா, பட் அவரு சிக்கலார் சொன்ன விசேஷம் நான் வந்து அதை ரொம்ப பெருசாக கருதுறேன். அதுல இப்ப ஒண்ணு லெட்டர் ரெண்டு பாடல்கள் பெரிய புராணத்துல திருமூலர் பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு படிச்சு சொல்றேன். ஓகே. இளம் விரை கண்ணே அண்ணலா கைலையினை கைலையினில் என்ன முந்தை நிகழ் கோவிலுக்கு முதல் பெரு நாயகம் ஆகி இந்திரன் மால் அயன் முதல்லாம் இமேவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகி வருவார். அதாவது திருமூலர் நான்மறை யோகி, எல்லா நான்மறைகளையும் தெரிந்த யோகின்னு முதல்ல சொல்றாரு. நந்தி அருள் பெற்ற நான்மறை, நந்தி அருள் அப்படின்னா சிவபெருமான் வந்து ஆகமங்களை அருளினார். என்னது ஆகமம், நீங்க வந்து உபனிஷத்துல மீனிங் இருக்க மாதிரி பக்கத்துல எடுத்து செல்லணும்னு உள்ள மீனிங் இருக்க மாதிரி ஆகமம்னா ஆத்மா தன்மையப்படுத்தும். ஜீவனா வந்து சிவம், சிவன் தன்மையப்படுத்து தன்மையப்படுத்து அதுதான் மூர்த்தி. சைவ சித்தாந்தத்துல உள்ள விசேஷம் என்னாச்சுன்னா அவர் வந்து ஆத்மாவை நீ உயர்ந்த நிலையில சிவ தன்னிலை ஆக்கிடுவாரு. எப்படி அப்படி உள்ள இது நந்தி வந்து ஆகமங்கள், ஆகமங்கள் சிவபெருமான் வந்து எல்லா எண்ணிலா ஆகமங்கள் தெரிந்தவர். அவர் வந்து நந்தி நந்தீஸ்வரருக்கு 28 ஆகமங்களை கொடுக்கிறாரு. அந்த நந்திக்கு அருள்னால இவரு 9 ஆகமங்களை திருமூல நந்தி உபதேசம் செய்து வாங்குறார். தெரிஞ்ச அப்போ இவர் இந்த ஒருவர் நான்மறை தெரிஞ்சவர் நந்தியுடைய சீடர் சிதனா. நந்திக்கு யாரு, சிவபெருமான் வந்து அவர்தான் முதல் முதல் எல்லாம் தெரிஞ்சவர். அதுல இருந்து நந்தீஸ்வரர் வந்து முதல் குருநாதர். என்னது அந்த சிவனடைந்து நாலேஜை பற்றி உலகத்துக்கு ரிலே பண்ற ரிலே பண்றது தானே, அது வந்து குருநாதர் முதல் குருநாதனா பாடம் நந்தீஸ்வரர் பற்றி உள்ள பாடல்ல இருக்கு. என்னது அங்கனன் கையிலே காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி மங்கைய துளவம் நாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையன் பெருமான் நந்தி சீரடி போற்றி இன்னொரு பாடல் இருக்கு. அப்போ முதல் குருநாதன் அதுக்கு கீழே வந்து அவர் இரண்டாவது வரக்கு குருநாதன் பல அவரிடமிருந்து ஞானம் பெற்ற பல பலர் இருந்து அவர் வழியாக மக்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுலேயும் முதன்மையானவர் திருமூலர். புரியுதா? இந்த பயந்து முதல்ல சொல்வார். அதாவது இன்னும் ஒரு விசேஷம், அவருடைய விசேஷம் என்னாச்சுன்னா அவர் வந்து நீங்க வந்து அகஸ்தியர் இருக்காரு மற்ற சித்தர்கள் இருக்காங்க
அவங்க சீடர்கள் எல்லாரும் சங்கராச்சாரியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு சீடர்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல, ஆமா எல்லாருமே சீடர்கள் இருக்காங்க, அவருக்கு இருக்கிறாரு, எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாம் மாநிலர்கள் எனது மாநிலர்கள். ஆனா திருமூலர் மதம் என்ன ஆச்சுன்னா, மாநிலர்கள் இப்ப வந்து ரெண்டு மாநிலர்களுக்கும் பேர தேவர்களுக்கும் கிளாஸ் எடுத்திருக்காரு பாத்தியாருன்னு. ஓ மாலா அடுத்து கஞ்சமலையா, இது கஞ்சமலையா அடுத்து காலங்கிநாதர், இவங்க ரெண்டு தான் மானிடர்கள். இவர்களை பற்றி இப்ப அப்லோடு நான் போட்டேன், எங்க கஞ்சமலை சேலம் கஞ்சமலையில காலங்கிநாதருக்கு கோவிலும், அலங்க இது கஞ்சமலையார் கோவில் இருக்கு, அதுக்கு மேல ரெண்டு அடுக்கு மலையை தாண்டிட்டுனா திருமூல சன்னதி இருக்கு. ஓகே, இது ஒரு தகவல். இது போக இவர் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாருன்னா பாருங்க, இந்திரன் மால் அயன் பாருங்க, இந்திரன் அதாவது அயன்லாம் பிரம்மாவுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு, அடுத்தது வந்து மாலாங்கன்னா அது வந்து விஷ்ணுவுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு, அடுத்தது ருத்ரனுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு, யாரு கிளாஸ் எடுத்திருக்காரு. இது போக இந்திரன் அண்டு சந்திரன் என்பது அப்படி அஞ்சு பேர், ஏழு பேர்ல ரெண்டு மானிடர், மற்ற இது யாருன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பிளஸ் இந்திரன் பிளஸ் சந்திரன், இவங்க இவ்வளவு எங்க ஏற்ற படிச்சிருக்காங்க திருமூலை. இது பெரிய விசேஷம், ஏன்னா நீங்க கேட்கலாம் என்னடா இது பிரம்மா விஷ்ணு ருத்ரெல்லாம் வந்து இவர்கிட்ட படிச்சாருனா, இது ஒரு ரீசன் இருக்கு. நந்தி அருளாலே சதாசிவனாயினே நான், சதாசிவன்னா விசுத்தியில இருக்காரு, அது ஃபைன் ஒன் எனர்ஜி சதாசிவன் என்ன, பிரம்மா ஒன் ஜி, விஷ்ணு அது அவர் மூலாதாரத்துல இருக்காரு, விஷ்ணு டூ டூ இன் ஒன் எனர்ஜி, அவர் வந்து சுவாதிஷ்டானத்துல இருக்கிறாரு. மணிபுரகம் த்ரீ இன் ஒன் எனர்ஜி ருத்ரா இருக்கு. அப்போ பிரம்மா விஷ்ணுவோட மேலான ஒரு விஷ்ணு, விஷ்ணுவோட மேலான ருத்ர, அவரோட மேலான இன்னொரு ஆள் இருக்கிறார் தான் மகேஸ்வரன், மகேஸ்வரன் அதோட மேலானவர் தான் சதாசிவன், ஐந்து தல விசுத்தியில இருக்கிறாரு. அப்போ இந்த சிவ குடும்பத்துல வந்து சீனியர் மோஸ்டா இருந்த ஞானம் யாரு சதாசிவர் அஞ்சு ஃபைவ் இன் ஒன் எனர்ஜி, ஆனா பிரம்மா விஷ்ணு ருத்ரம் ஒன்னு ரெண்டு மூணு எனர்ஜி தான், அதனால அவரோட வந்து படிக்கிற படிக்கிறோம்னு இயற்கை தானே. இங்க வந்து பத்தாம் கிளாஸ் வர கிளாஸ் எடுக்கணும்னா பிஏ பிஎட் படிச்ச வாத்தியார் தானே கிளாஸ் எடுக்கிறாரு, இப்போ பத்தாம் கிளாஸ் படிச்சவன் பத்தாம் கிளாஸ் கிளாஸ் எடுக்க முடியாது, பிஏட் பிஎட் படிச்ச இதே மாதிரி எல்லா ஐந்து எனர்ஜி சேர்ந்த சதாசிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் கிளாஸ் எடுத்தார் மூணு, அடுத்து இந்திரன் அங்கு சந்திரனுக்கும் வந்து கிளாஸ் எடுத்தார், அது போக ரெண்டு மாநிலம். இது வந்து விசேஷம். அதே முதல் பாட்டிலே யாரு நம்ம சேக்கலார் சொல்லுகிறார், அதுதான் அதுக்கு விசேஷம், நான் இதை ஃபாலோ பண்றது தான் காரணம். அதே மாதிரி அதே மாதிரி முந்தை நிகழ் கோவிலுக்கு முதல் பெருநாயகம் ஆகி, அதான் நான் முதல் குருநாதன் சொன்னேன் இல்ல, அது ஒரு பாட்டம் சொன்னேன் இருக்குல்ல, ஏன்னா கையில இருக்கு எல்லாத்துலயும் இறைவன் சிவன், அவர்கிட்ட இருந்து நான் நாலேஜ் பற்றி ரிலே பண்ணா ஃபர்ஸ்ட் இது வந்து இவர்கள்லாம் முதல் பெருநாயகம் என்னது பாருங்க, குருவுக்கு என்ன என்ன பெருநாயகம் அது வேற நல்லா இருக்கு பாத்தீங்களா, என்னது முந்தைய நிகழ் கோவிலில் முதல் பெருநாயகம் ஆகி, முதல் பெருநாயகம் பெரிய ஒரு ஹீரோவன் உள்ள பிளேஸ் இருக்கிறார். இது கையில இதெல்லாம் எங்க நடந்தது, கைலையில, கைலையில வந்து என்னாச்சு அதுதான் அருள் பெறுகிறார் யாரு திருமூல, புரிஞ்சுதான், திருமூல கைலையில அருள் பெற்று அதுக்கு பிறகு வந்து என்ன என்ன நடக்குது என்ன உள்ளத அடுத்த பாகங்கள்ல அடுத்த அப்லோட்ல நமக்கு பார்க்கலாம். ஓகே, ஐயா இந்த இவர் திருமூலர் பாட்டரோட இந்த பெரிய புராணத்தோடைய வந்து நம்ம ஒரு அழகா ஒரு தொடர் மாலையா கொடுக்கலாமா எல்லாருக்கும்? சரி ஐயா, சரி ஐயா, நன்றியா, இதை இதை கேட்டால் சந்தோஷப்படுவாங்க இந்த காணொலியை பார்த்தோன்னு. நன்றி ஐயா. ஓகே.